ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமமுகவோட கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தற்போது திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களோட முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்காரு. திமுகவில் அவர் இணைஞ்சதுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேசியிருக்காரு அப்படின்ற பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தொகுதிகளின் இடைத்தேர்தலில் அமமுக ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க. அதனைத் தொடர்ந்து அமமுகவில் இருக்கும் முக்கியமான உறுப்பினர்கள் எல்லாருமே அதிமுக திமுக போன்ற கட்சிகளில் இணைந்து வராங்க. அந்த தோல்விக்கு பிறகு தங்க தமிழ்ச்செல்வன் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததா தகவல் வெளிவந்துச்சு. அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் ஒரு ஆடியோவும் வெளியாச்சு. அந்த ஆடியோவில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் நீக்கப்படுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலைமையில திமுகவில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இணைய போறாங்க அப்படின்ற தகவலும் வெளிவந்துச்சு. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்று காலை 10 மணி அளவுல தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்களோட முன்னிலையில திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க. திமுகவில் இணைஞ்சதுக்கு பிறகு வெளியில வந்து அவங்க செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரே முதிர்ந்த தலைவர் அப்படின்னா அது வந்து ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். அதனாலதான் இந்த மக்களவை தேர்தலில் அவங்க மாபெரும் வெற்றியை பெற்றாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. அதே போல செய்தியாளர்கள் அவங்க கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு தீவிரமான விசுவாசியா இருந்தீங்க, தற்போது அவங்களுக்கு எதிர்கட்சியான திமுகவில் போய் இணைஞ்சிருக்கீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதற்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பொழுது கட்சி இரண்டா உடைஞ்சது, ஜெயலலிதா அவர்கள் இறந்த போது கட்சி நான்கா உடைஞ்சது, இது போன்ற இரண்டு பெரும் தலைவர்கள் இருந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சியோட கொள்கைகள் எதுவுமே சரியா கடைபிடிக்கப்படல, அதனால தற்போது இருக்கிற நிலைமையில தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா அது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களால் மட்டுமே முடியும், அதனாலதான் நான் தற்போது தளபதி அவர்களோட முன்னிலையில திமுகவில் இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல அவங்க டிடிவி தினகரன் அவர்களை பத்தி எந்த ஒரு விமர்சனமும் முன்வைக்கவே இல்லை. அதே போல தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள்கிட்ட, நீங்க திமுகவில் இணைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பதவி வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அதற்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பதவி அப்படிங்கிறது கேட்டு பெற வேண்டியது கிடையாது, தம்மளுடைய உழைப்பை பார்த்து கட்சியோட தலைமையை நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எதற்காக அமமுகவில் இருந்து பிரிஞ்சு தற்போது திமுகவில் இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களோ ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. அதே போல அதிமுகவில் இணையாததற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு வந்து கட்சியோட தலைமை வந்து ஒரு ஆள்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் சரியா இருக்கும், அதாவது ஒற்றை தலைமை இருக்கும் கட்சி மட்டும்தான் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், அந்த ஒரு காரணத்தினாலதான் நான் திமுகவில் இணைஞ்சிருக்கேன். அதே போல பாஜக தான் தற்போது அதிமுகவை வழி நடத்துறாங்க, மற்றொரு கட்சியோட பேச்சை கேட்டு செயல்படும் ஒரு கட்சியில போய் இணையதற்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, அதனாலதான் நான் திமுகவில் இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அமமுகவில் இருந்து செந்தில் பாலாஜி, கலைராஜன் இவங்க எல்லாம் வந்து திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. தற்போது அந்த கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் திமுகவில் இணைஞ்சிருக்கிறது அமமுகவோட கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவில் இணைந்த போதும், தற்போது தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் திமுகவில் இணைந்த போதும் அவங்க டிடிவி தினகரன் அவர்களை விமர்சித்து எந்த ஒரு கருத்தையுமே தெரிவிக்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.